السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அனைத்து புகழும் உரித்தாகுந்தான். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் வாழும் காலமெல்லாம் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயர்ந்தமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வெகு விரைவிலே புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையவிருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாளில் அந்த புனிதமான மாதத்தை நாம் எல்லோரும் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த மாதத்தை அடைந்து அவன் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த மாதத்துடைய இரவு வேலையையும் பகல் வேலையையும் கழிப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நாம் அடையவிருக்கிற இந்த ரமதான் மாதம் கடந்த காலங்களில் அடைந்ததை விடவும் மிகவும் வித்தியாசமான ஒரு விதத்தில் தான் நாம் அடையவும் இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய 40-50 வருட காலத்தில் இது போன்ற ஒரு கட்டத்தை அல்லது ஒரு காட்சியை நாம் கண்டதில்லை. ஏன், நம்முடைய பெற்றோர்கள் கூட இது போன்ற ஒரு கட்டத்தை ஒரு நிலைமையை அவர்களுடைய காலங்களில் கண்டிருப்பார்களா என்றாலும் அவர்களும் பார்த்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம். பயங்கரம் என்றால் இந்த முழு உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் அது தாக்கம் செலுத்தி அதன் மூலம் ஒரு மாதத்திற்கு மேலாக மக்காவுடைய மதீனாவுடைய அந்த புனித ஸ்தலங்கள் மூடப்பட்டு அதில் உள்ள வளமை மாதிரி உண்டான ஜும்மாவுடைய தொழுகை இல்லை. ஏதோ குறிப்பிட்ட சிலர்களை வைத்து இரண்டு ஹரம்களிலேயும் ஜும்மா நடந்தால் வளமையை போன்று அந்த இரண்டு இடங்களிலும் ஒரு மாதத்திற்கு மேலாக ஜும்மாவும் இல்லை, தவாஃபும் இல்லை, உம்ராவும் இல்லை. ரமதானின் முழு உலகத்திலிருந்தே லட்சக்கணக்கான மக்கள் உம்ராவிற்கு வருவார்கள். இந்த வருஷம் அந்த உம்ராவுடைய அமலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் அந்த உம்ரா ரமதானில் அந்த உம்ராவை செய்வதற்குரிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்குது. அதனால் ரொம்ப கவலையான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இந்த இடத்திலே வீட்டிற்கின்றோம். ரொம்ப கவலையான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இந்த இடத்துல வீட்டில் இருக்கின்றோம். இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை எப்படியாவது அடையணும். அதனுடைய இரவு வேலைகளின் நோன்புகளின் மூலமாக, வணக்கங்களின் மூலமாக, இரவு வேலைகளின் வணக்கங்களின் மூலமாக, பகல் வேலைகளின் நோன்புகளின் மூலமாக எப்படியாவது அதை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நாம் எல்லாம் வீட்டிற்கின்றோம். அதனால் இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுடன் எதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால், ஏதோ அல்லாஹுடைய நாட்டம், இது நம்முடைய யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. உலகத்துடைய ஆட்சியாளர்களோ, அதிகாரிகளோ, வைத்தியர்களோ, விஞ்ஞானிகளோ அனைவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்டு இது படைத்த நம்முடைய ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹுடைய அவனுடைய தகுதியர் அவனுடைய ஹல்லா அவனுடைய விதியுடைய அடிப்படையில் நடந்து கொண்டிருக்குது. அதனால் நாம் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களால் முடியுமான அளவுக்கு வீடுகளிலிருந்து இதை எப்படி கண்ணியப்படுத்தலாம்,
இந்த ரமதானுடைய மாதத்தை அர்த்தமுள்ளதாக அல்லாஹ் பொருந்தக்கூடியதாக இதை எப்படி மாற்றலாம் என்ற அந்த ஒரு விடயத்தை தான் இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் நாம் எல்லோருமே வீடுகளில் தான் அடங்கியிருக்கின்றோம். ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு அத்தியாவசிய தேவையை தவிர்த்து மற்ற எல்லோரும் வீடுகளில் தான் அடங்கியிருக்கோம். அதனால் வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஆண்களாக இருக்கலாம், வளமையாக வீட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய பெண்மணிகள் தாய்மார்களாக இருக்கலாம். அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை இரவை பகலை எவ்வாறு அர்த்தமுள்ளதாக மாற்றலாம், அதனால் முதலாவது நாம் நம்முடைய ஐங்கால ஃபர்தான தொழுகைகளை வீட்டிலேயே ஜமாத்துடன் தொழுவதற்குரிய ஒரு முயற்சி இப்படி இப்பொழுதே நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஐங்கால ஃபர்தான தொழுகைகளை அந்த அவ்வளோ வகத்தில் ஆரம்ப நேரத்திலேயே அதை நாம் தொழ வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பல சஹாபாக்கள் வந்து ஐயுல் ஆமாலி அஃபல், அமல்களிலே ஆக சிறந்த அமல் எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழுவது என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் முதலாவது நாம் வீட்டில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொண்டு அதனால் நாம் பருவான ஐங்கால தொழுகைகளை அதனுடைய ஆரம்ப வக்திலேயே நாம் தொழுவதற்கு முதலாவது முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதோடு விசேஷமாக மகரிபுடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அந்த இஃப்தாருடைய நேரத்திலேயும் இஃப்தாருக்கு முன்னாலே நாங்கள் எல்லோரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி வுது செய்து கொண்டு வந்து நாம் வளமையாக தொழக்கூடிய அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு அந்த மகரிபுக்கு முன்னால் உள்ள நேரம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஜிக்ர்களை செய்து கொண்டு நாம் எல்லோரும் கண்டிப்பாக துஆவில் ஈடுபடுவோம். ஏனென்றால் இந்த முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை எங்களால் வாயால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பல வகையான சிரமங்கள், அதனுடைய இதை அல்லாஹ்வால மாத்திரம் தான் நீக்கலாம். அதனால் முதலாவது மக்ரிபுக்கு முன்னால் இஃப்தாருக்கு முன்னால் அந்த துஆவுடைய நேரத்தில் வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த நேரம் எடுத்து டைம் எடுத்து இந்த துஆ கபூலாகிற நேரங்களில் முக்கியமான நேரம் அந்த நோன்பு திறக்கிற நேரம், அதனால் துஆவில் ஈடுபடுவோம். அதற்கு பின்னால் இஃப்தாரையும் இயன்றளவு ஒரு 10-15 நிமிடங்களில் நாம் முடித்து விட்டதற்கு பின்னால் மகரிப் தொழுகையையும் லேட் பண்ணாமல் தாமதிக்காமல் ஒரு 10-15 நிமிஷத்திற்குள்ளாலே அதையும் ஜமாத்தாக தொழுவது ஆக சிறந்த ஒன்றாக இருக்குது. ஷாஃபி மதாபில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு உடையம் மகரிப் தொழுகையை ரொம்பவும் தாமதிக்காமல் ஒரு 10-15 நிமிடங்களிலே முடிப்பது தான் ஆக சிறந்தது. அதற்கு பின்னால் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஐஷாவுக்கு பின்னால் உள்ள அந்த தராவியை தொழுக, அதனால் அதையும் நாம் நம்முடைய வீடுகளிலேயே ஜமாத்தாக அதற்கும் டைமை ஏற்படுத்தி 7:30 மணிக்கு ஐஷாவுடைய பாங்கு என்றால் 7:30 8 மணிக்கோ நாங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்கிறது, ஐஷாவை தொழுக வைக்கிறது. அதற்கு பின்னால் தராவியையும் 20:00 to 6:00 நாம் தொழுவது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் நம்முடைய நாட்டில் ஒரு ஊருக்கு ஒரு மஹல்லாவுக்கு ஒரு ஆடிமோ ஒரு ஹாஃபிதோ இருந்திருப்பார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நிலைமை மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இன்று நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள், 10,000 மேற்பட்ட ஹாஃபிர்மார்கள் இருப்பார்கள், 2,000 மேற்பட்ட பெண் ஆலிமாக்கள் இருப்பார்கள், ஒரு 700-800 இடைப்பட்ட பெண் ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்கள். அதனால் இது பெரிய ஒரு சந்தர்ப்பம். ஐஷாவுடைய தொழுகையை நம் வீட்டில் ஜமாத்தோடு தொழுக வைத்துவிட்டு அதற்கு பின்னால் ஆலிமாக இருக்கலாம், ஹாஃபிதாக இருக்கலாம், அவர்கள் என்ன மஸ்ஜிதில் எவ்வாறு குர்ஆன் முழுமையாக ஓதி ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு 1/4 ஜுஸு என்று ஓதி தொழுவிப்பார்களோ அதே மாதிரி வீட்டில் நாங்கள் தொழுவிப்போம். ஆஃபிர்மார்களை தொழுவிப்பதற்கு உற்சாகப்படுத்துவோம், ஆலிம்களை தொழுக வைப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஞாபகம் ஊட்டுவோம், அவர்களும் மஷா அல்லாஹ் விரும்பி சந்தோஷமாக வருவார்கள். ஒரு சிலர்
அவரவர்களுடைய மஸ்ஜிதில் சில பேர் 500 பேர் 1000 பேர் தொழுவார்கள். நான் எதை சொல்ல வரேன் என்றால், நீங்கள் 1000 பேருக்கு மஸ்ஜிதில் தொழுவிக்கிறீர்கள், 500 பேருக்கு மஸ்ஜிதில் தொழுவிக்கிறீங்க, அதே உற்சாகத்துடன் வீட்டில் 3 பேராக இருந்தாலும் பரவாயில்லை, அதே உற்சாகத்தோடு அதே திரட்டத்தோடு நாம் அந்த தராவியை தொழுகையில் அந்த குரானை ஓதுவோம். என்ன குரானுக்கு பேர் என்ன? கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. நான் என்னுடைய அல்லாஹுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய அல்லாஹுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையில வீட்டில் ஆறுதலாக தொழுவோம், வீட்டில் அமைதியாக தொழுவோம், டைம் எடுத்து தொழுவோம். அதற்கு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி அவர்களிடத்தில் வினவப்பட்ட நேரத்தில் புகாரியில் பதிவாக இருக்கிற ஹதீஸ் அவர்கள் சொல்வார்கள், அதனுடைய நீளத்தை பற்றி கேட்காதீங்க, அதனுடைய அழகை பற்றி கேட்காதீங்க, அந்த அளவுக்கு நீளமான தொழுகை, அந்த அளவுக்கு அழகான தொழுகை. அதனால் அந்த தராவியனுடைய தொழுகையை டைம் எடுத்து நேரம் எடுத்து ஆறுதலாக தொழுவோம். சில நேரங்களில் இந்த ரமதானுடைய காலங்களில் சோஷியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர்களுடைய பயான்கள் இருக்கும், அதனோட பயானை கேட்க வேண்டும் என்ற அவசரத்தில் வேகத்தில் எங்களோட தொழுகைகளை சுருக்கி கொள்ள முடியாது, நாம் சுருக்கி கொள்ளவும் கூடாது. பயானை கேட்கலாம், ஆனால் தொழுகையுடைய நேரம் சென்று விட்டது என்றால் அதை எங்களால் மீண்டும் எடுக்க முடியாது. அதனால் ஆறுதலாக தொழுவோம், அமைதியாக தொழுவோம், நேரம் எடுத்து தொழுவோம். வீட்டில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் நாம் ஜமாத்தாக தொழுவோம், ஜமாத் தொழுகையை நடத்துவோம். ஒரு இடத்துல ஒரு நல்ல காரி இருக்கிறாரு, நல்ல இமாம் இருக்கிறாரு, நல்ல ஹசரத் இருக்கிறாரு, அவருடைய கராத்து நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை விளம்பரப்படுத்தி அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரையும் அழைக்கக்கூடாது. எங்களோட வீட்டில் 2 பேர் 3 பேரா, நாங்கள் 2 பேர் 3 பேர் மாத்திரம் நின்று தொழுவோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் யாருடைய வீட்டுக்கு நாங்கள் போகவும் கூடாது, யாரையும் நம்முடைய வீட்டுக்கு எடுக்கவும் கூடாது. அதனால் 2-3 பேர் வீட்டில் உள்ள 2 ஆண்கள் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க, ஆண்கள் முதல் சஃபில் இருப்பாங்க, பெண்கள் 2வது சஃபில் இருப்பாங்க, அந்த அடிப்படையில் இந்த இரவனுடைய தொழுகையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். நிறைய ஹாஃபிதாக்களும் இருக்கிறாங்க, ஆலிமாக்களும் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் ஆண் ஆலிமோ ஹாஃபிதோ இல்லையோ அல்லது தொழுவிக்கிற நிலைமையில இல்லையோ, அப்போ வீட்டில் ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இருந்தால் அவர்கள் பெண்மணிகளுக்கு தாராளமாக இமாம செய்யலாம். நம்முடைய முன்னோர்களான வளமாக்களுடைய பெண்மணிகள் கூட தராவியை தொழுக வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக இனி பாடுபட்ட ஹதர ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள் பெண்களுக்கு தராவியை தொழுக வைப்பாங்க. வளமையாக தொழுவித்துக் கொண்டிருந்த அந்த பெண் ஒரு நாள் சுகையினம் ஏற்படுகின்றது. அதில் ஷேஃபுடின் அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவன்ட கூறுகிறார்கள், இன்று மகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதனால் இன்றைக்கு காரிசாப் ஹாஃபிசாபுக்கு காரிசாப் என்று சொல்வார்கள், இன்று காரிசாபை இன்றைய மட்டும் தினம் அனுப்பிவிங்க, எங்களை பெண்களுக்கு தராவியை தொழுகையும் நடத்துவதற்கு என்று சொல்லி கூறிவிடுகிறார்கள். அதே மாதிரி காரிசாபு வந்து அன்றைய தினம் 4 ஜுசு ஓதி தராவியை தொழுகையும் நடத்தி முடித்து விடுகிறார்கள். அந்த இரவோ அதில் ஷேஃபுல் ஹிந்த் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் மனைவி கேட்டார்கள், இது என்ன நீங்கள் அனுப்பியிருந்த காரிசா? அவர் இன்றைக்கு வெறும் 4 ஜுசுவைத்தான் ஓதினார், என்னுடைய மகள் வளமையாக 7 ஜுசு ஓதி தொழுவிப்பாங்க, என்னுடைய மகள் வளமையாக 7 ஜுசு ஓதி தொழுவிப்பாங்க, ஆனால் நீங்கள் அனுப்பின காரிசா வெறும் 4 ஜுசுவைத்தான் ஓதினார் என்று கூறக்கூடிய அளவில் பெண்மணிகள் கூட அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 5 ஜுசு 7 ஜுசு ஓதி தொழுக வைத்த வரலாறுகள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அதனால் அதே மாதிரி இரவில் மேலாக குறைவாக இருக்கும் நேர காலத்தோட படுக்கைக்கு நாங்கள் செல்வோம். 3 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜு தொழுக மாஷா அல்லாஹ், ஆக மிக முக்கியமான ஒரு தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளில் மிக முக்கியமான ஒரு தொழுகை. அதனால் தஹஜ்ஜு தொழுகைக்கு டைம் எடுத்து நேரம் எடுத்து நாங்கள் தொழுவோம். அந்த நேரத்தில் கேட்குற துஆ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் கூறுவார்கள், எரியப்பட்ட ஒரு அம்பு குறி தவறாமல் போய் விழுவதை போன்று இங்கே இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வேகமாக கபூல் செய்வான் என்று கூறியிருக்கிறார்கள்.
அதனால் தஹஜ்ஜுதுக்கு டைம் எடுத்து தொழுவோம், நேரம் எடுத்து துஆவில் ஈடுபடுவோம், துஆவை ஒரு வணக்கமாக கருதுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆவு போல இபாதா, துஆ என்பதே தனியான ஒரு வணக்கம். அதனால் நேரம் எடுத்து டைம் எடுத்து நாம் என்ன செய்வோம், அந்த துஆவில் ஈடுபடுவோம். அதே மாதிரி ஃபஜ்ரு தொழுக எவ்வாறு நாங்கள் ஃபஜ்ரு தொழுகையின் ஜமாத்தோடு தொழுக முடித்துவிட்டு அதற்கு பின்னால் ஓத வேண்டிய குர்ஆன் திலாவத்துகள் இருக்குது, ஓத வேண்டிய அவராத்துகள் இருக்குது, ஓத வேண்டிய ஜிக்கர்கள் இருக்குது, மாஷா அல்லாஹ், அவைகளையும் செய்துவிட்டு ஆறுதலாக ஓய்வெடுப்போம். அதற்கு பின்னால் துஹாவுடைய நேரத்தில் துஹா தொழுவோம். மீண்டும் துஹருடைய அவ்வளவு பக்தர்கள் துஹரை ஜமாத்தாக நாங்கள் தொழுவோம். முடியும் என்றால் துஹருக்கு பின்னால் அல்லது அசருக்கு பின்னால் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நம்முடைய அதாவது குர்ஆன் விரிவுரைகள் தஃப்ஸீர்கள் இருக்குது, நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது, ரியாது ஸாலிஹீன் போன்ற கிரந்தங்கள் இருக்குது, ஃபதாயில் அமல் போன்ற கிரந்தங்கள் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் உள்ள எல்லோரையும் வைத்து அதை நாம் கூட்டாக வாசிப்போம். இந்த அடிப்படையில் இந்த ரமதானை நாங்கள் கழிக்க பார்த்தோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் நாம் எவ்வாறு மஸ்ஜிதுக்கு போய் செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டோமோ, அல்லாஹ் மிகப்பெரிய கொடையானே, அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அதனால் நிச்சயமாக அது போன்ற அல்லது அதே அளவுக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்று நாங்கள் நல்ல நம்பிக்கையும் பெற்போம். அதோட இந்த கண்பிக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்போ ரமதான அமல் இபாதத்துகளை கொண்டு நாம் ஹயாத்தாக்குவதுடன் இந்த ரமதானுடைய நோன்பை நாம் எப்படி பாதுகாக்கிறது, நாம் நம்முடைய வாயால் சாப்பிடாமல் நோன்பு பிடிக்கிறோம், நம்முடைய வாயால் குடிக்காமல் நீரதையும் குடிக்காமல் நோன்பு பிடிக்கின்றோம், வாய் மாத்திரம் அல்ல நம்முடைய கண்ணும் நோன்பு பிடிக்க வேண்டும், நம்முடைய காதும் நோன்பு பிடிக்க வேண்டும், நம்முடைய கை கால்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அப்படின்ற என்ன, கண்ணால் ஹராமை பார்க்கறதில்லை, காதால் ஹராமை கேட்கறதில்லை, வா அதே மாதிரி கை கால்களால் ஹராமான விடயங்களை செய்வதில்லை. இன்றைக்கு சில வேளை நாங்கள் எங்களை கைகள் உள்ள ஃபோன் மூலமாக, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அல்லது மற்ற சாதனங்களின் மூலமாக நம்முடைய கை விரல்களால் ஒரு நாளைக்கு பல நூற்றுக்கணக்கான இமெயில்களை அனுப்பலாம், மெசேஜ்களை அனுப்பலாம், மற்றவர்கள் அனுப்புறவைகளை ஷேர் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றையும் அனுப்புவதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால், பார்ப்பதற்கு முன்னால், இது அனுமதிக்கப்பட்டதா, இது கூடுமா கூடாததா, தேவையா தேவையில்லையா என்பதை ஒரு தடவை அல்ல பல தடவை யோசித்து அவைகளை நாம் ஈடுபட்டோம் என்றால், குறைந்தபட்சம் எங்களை கைகளையும் கண்களையும் காதுகளையும் பாதுகாக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ வயிறு பசித்து இருக்குது, வாயால் ஒன்றும் சாப்பிடல, ஆனால் நோன்பின் மூலமாக எந்த குணம் ஏற்படணுமோ, நோன்பின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ அந்த வாழ்க்கைகள் வராது. அதனால் தான் நம்பி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் எதா கௌல ஜூர் வல அமலபிஹி, தவறான பொய்யான பேச்சை யாரு உடல்லையோ அல்லது மோசமான தவறான வேலைகளை யாரு உடல்லையோ, அவரவருடைய உணவை விடுவதில், அவர் பானங்களை குடிக்காமல் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, ஏதோ கடமை நீங்கிவிடும். ஆனால் அந்த நோன்பின் மூலமாக கிடைக்க வேண்டிய தக்குவா இருக்குது, அந்த தக்குவா அந்த உண்மையான பயபக்தி இறைச்சம் வராது. அதோட இன்னும் ஒரு ஆக முக்கியமான விடயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பொதுவாக ரமதானுடைய காலங்களில் நம்முடைய வாணிபர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, இரவு வேலைகளில் நேர காலத்தோட படுக்காமல் நித்திரைக்கு செல்லாமல் விளையாட்டுகள் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த தடவை நாம் எதிர்பார்த்திருக்கிற அல்லது நம்மை வந்து அடைவிருக்கிற இந்த ரமதான் ஏற்கனவே கடந்த காலங்களில் உள்ள ரமதானே ரமதானை போன்று அல்ல, மாற்றமாக இது ஊரடங்கு உத்தரவுடைய காலம், வெளியிலே வருவதற்கே அரசாங்கம் தடை விதித்திருக்கிற காலம். அதனால் ரொம்ப பிணியமாக ரொம்ப பணிவுடன் எங்கள நாட்டிலுள்ள எங்கள விசேஷமாக வாலிபர்கள், அதுவும் நகரங்களிலே உள்ள வாலிபர்களை நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன், இரவு நேரங்களில் வீட்டை விட்டும் வெளியில் நாங்கள் வரக்கூடாது.
நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாடு போட்டுக்கொள்வோம். பகல் வேலைகளில் கூட ஆக கடுமையான தேவைக்கு யாராவது ஒரு ஆள் மாத்திரம் வெளியில் போய், வெளியில் போகிற நேரத்திலேயும் அந்த சமூக இடைவெளி, அரசாங்கம் போட்டிருக்கிற அந்த நிபந்தனைகளை பின்பற்றி, அந்த கட்டுப்பாடுகளை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி அவசரமாக முடித்துவிட்டு வருவோம். ஆக கண்டிப்பாக இரவு வேலைகளில் நாங்கள் வெளியில் போகாமல், அல்லது கிராமமாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, ஆண்கள் 5 பேர் 10 பேர் சேர்ந்து கொண்டு கேரம் விளையாடுறது, வேறு ஏதாவது விளையாட்டுகள் ஈடுபடுவதைக்குதே, இது நம்முடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. என்ன உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் இந்த நாளுடைய தினம் நம்முடைய கொழும்பு பகுதியில் உள்ள அந்த புதுக்கடை பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம், அங்கே போனால் அவர்கள் 16 நாளோ 21 நாளையோ கழிக்கிறது என்ன அடேசான விடயமா? ரமாதானுடைய காலம், இஃப்தார் செய்யணும், ஷஹர் செய்யணும், மற்ற அமல்களில் ஈடுபடணும், அவர்கள் போற அந்த இடங்கள்ல அதற்கு சாதகமான சூழலே இருக்காது. இவ்வளவு பெரிய சிரமம், நான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன், நான் கொஞ்சம் பேணுதலுடன் இந்த ஊரடங்குடைய காலத்தை கழித்திருந்தோம் என்றால் அதனால் நமக்கும் சோதனை பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அதில் கேர்லெஸ்ஸாக கவனீனமாக இருந்ததுன்னு பாருங்க, ஆயிரக்கணக்கான வயோதிப்பர்களும் ஆயிரக்கணக்கான மக்கள், அதில் வயோதிப்பர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், பால் குடிக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் அல்லாட்டுவா செய்வோம், அவர்களுக்காக விசேஷமாக அல்லாட்ட நாங்கள் மன்றாடுவோம். சீக்கிரமாக அந்த இடங்களிலிருந்து திரும்பி வந்து அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு வந்து வளமையான தாமல்களை செய்வோம். இந்த நேரத்தில் ஆக முக்கியமான 3 விடயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். 1, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கால நேரங்களை அர்த்தமுள்ளதாக கழிப்போம், ஃபர்தான தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவோம், இறைவனுடைய தராவிகை தொழுகைகளை இயந்தளவு குரானை கொண்டு அந்த தராவிகை தொழுகையை அழகாக்கி வைப்போம், அதே மாதிரி நல்ல விஷயங்களை படிப்போம், வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக குரானுக்கு டைம் கொடுப்போம். இந்த ரமதானுடைய மாதமே குரானுடைய மாதம் என்றால் மிகையாகாது, அதற்கும் நாங்கள் டைம் கொடுப்போம். அதே மாதிரி தான் இரவு வேலைகளில் இயந்தளவு வெளியில் சுற்றித் திரிவதை 100க்கு 100 நாங்கள் இல்லாமலாக்கி, நாங்கள் எங்கேயும் போவதில்லை, யாரையும் இந்த கொஞ்ச காலத்திற்கு நம்முடைய வீட்டுக்கு எடுப்பதில்லை என்ற நாம் எங்களையும் பாதுகாக்கும். எங்களால் மற்றவர்களுக்கும் வேறு யாருக்கும் இந்த தீங்கும் வரக்கூடாது. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், லா தரர வலா திரார, நாம் நமக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது, நம்மின் மூலமாக மற்றவர்களுக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற நபி அவர்களுடைய பொன்மொழிக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்வோம். இந்த 1 மாதம் இன்ஷா அல்லாஹ் சில வேளை 10-15 நாளுக்கு உள்ளாலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையை சீராக்கி நம்முடைய மஸ்ஜித்கள் திறப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால், நமக்கு அனுமதி கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக உற்சாகமாக போவோம். ஆனால் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் மனம் தளர்றல்ல, நாங்கள் நிராசையாகிறதில்ல. இந்த எங்களை கூட பல நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் இன்னும் பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவர்களை கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓரளவு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், எங்களுக்கு ஒரு சுதந்திரம், எங்களுக்கு சில சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால் கடந்த காலங்களில் அடைந்ததை போன்று இல்லை, இந்த வருடத்துடைய ரம்ஜான் மாதம் ஒரு வித்தியாசமான முறையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை கொண்டு மந்தங்களை சோதிக்கிறான், நீங்கள் எல்லோரோடும் சேர்ந்து அமல்களை செஞ்சீங்க, அதே உற்சாகத்தோடு கூட தனிமையில வீட்டில் செய்வீங்களா இல்லையா என்று அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கலாம். அதனால் அந்த சோதனையில் நானும் வெற்றி பெறுவோம், நீங்களும் வெற்றி பெறுவோம். விசேஷமாக ஆலிம்கள், இளம் ஹாஃபிதுமார்கள், விசேஷமாக ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள், நீங்கள் இதை பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய தாயை தொழுவிக்கிற, என்னுடைய தந்தையை தொழுவிக்கிற, என்னுடைய தாயுடைய தாய், என்னுடைய அப்பாவை தொழுவிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதை நாங்கள் பாக்கியமாக கருதுவோம். நாங்கள் சமீப காலத்தில் கேள்விப்பட்டோம், சவுதியில் உள்ள மிகப்பெரிய ஒரு இமாம் ஹரம் ஷரீஃபில் அவருக்கு தொழுவிக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. ஆனால் அவர் கூறிவிட்டார், என்னுடைய வயது முதலில் இந்த தாய் தந்தைக்கு நான் கஜும செய்யணும் என்பதற்காக
ஹரம் ஷரீஃபில் தொழுவிக்கிற அந்த பணியை கூட கொஞ்ச காலத்துக்கு விட்டு விட்டதா? அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பணி, ஆனால் உம்மா பாப்பாவுடைய சிதமத்திற்காக வேண்டி அதை கூட அவர் விட்டு விட்டிருக்கிறார் என்றால் பெற்றோர்களுக்கு சிதமம் செய்வது சாதாரணமான விடயம் அல்ல. அதில் ஆக முக்கியம் அவர்களை பின்னால் வைத்து அவர்களுடைய கல்வி உள்ளம் குளிரக்கூடிய அடிப்படையிலே நாம் குரானை ஓதி தொழுவிப்பது, நாம் ஓதுறது, அதை அவர்கள் கேட்பது, அது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இந்த அடிப்படையில் ரமதானுடைய இரவையும் ரமதானுடைய பகலையும் எந்த அளவு ரமதான தராவீஹ் வீட்டில் முடிந்ததோடு நேர காலத்தோடு படுக்கைக்கு செல்வோம் அப்படின்ற தன் தஹஜ்ஜுதுக்கு எழுபது இலகுவாகும் ஃபஜ்ர உற்சாகமாக தொடரலாம், காலையில் மற்ற வேலைகளில் ஈடுபடலாம். அதனால் எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். அதனால் அந்த ரமதானை கடந்த காலங்களில் எப்படி உற்சாகமாக அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி அமல் செய்வது கஷ்டம் இல்லை என்று இந்த மாதத்தில் ஷேத்தான்களுக்கு விழுந்து போடப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் இலகுவாக்கி தருவான். அவன் விரும்பக்கூடிய நல்ல அமல்களில் ஈடுபடுவதுடன் எது எது பாவமோ தவறோ குற்றமோ அவைகளுக்கு முற்று முழுதுமாக நீங்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மஃபிரத்தும் அவனுடைய எட்டுக்கும் மேல நாரும் கிடைத்த அந்த நல்ல கூட்டத்தில் சேருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹ்.